வணக்கம். இப்போ நம்ம வரகு அரிசியில் ஒரு இரவு டிஃபன் செய்யலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நான் ஒரு டம்ளர் வரகரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு சின்ன வானல் வச்சு முதல்ல கொஞ்சம் சூடு ஏறுற அளவுக்கு வறுத்துக்கணும். பொரியற அளவுக்கு வறுக்கக்கூடாது, கொஞ்சம் அந்த வரகரிசி சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கணும். சூடாயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வானலை எடுத்து இந்த வரகரிசியை இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது சுத்தமாக கழுவும், கருப்பாக வரும் தண்ணி, அந்த கருப்பு தண்ணி போகிற அளவுக்கு சுத்தமாக கழுவிட்டு அரிசி அரிக்கிற மாதிரி அதில் இருக்கிற கல்லை நீக்கணும். அது எப்படி நான் பின்னாடி காமிக்கிறேன். இப்போ பாத்திரத்தை வச்சு இது குக்கரில் தான் செய்ய போகிறோம். பாத்திரம் வச்சாச்சு, பாத்திரம் சூடாகட்டும். அதுக்குள்ளே தேவையான பொருட்களை பாருங்கள். பெரிய வெங்காயம் ஒன்று நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங் தக்காளி ஒரு சின்னதாக ஒரு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு முந்திரி, சிறிதளவு முந்திரி. இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான எண்ணெயை போட்டுக்கலாம். குக்கர் காயட்டும். சூடாக வறுத்து நம்ம போட்டு கழுவுறதுனால இதை பாருங்கள், இதில் எவ்வளோ பாருங்கள் கருப்பு. கொஞ்சம் நாழி ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இது ஒரு அஞ்சாறு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம செய்யலாம். இதை தூரமாக வச்சிடலாம். இதில் தேவையான எண்ணெய் போட்டுக்கலாம். அவங்கவுங்க விருப்பம் தான், எண்ணெய் அதிகமாக சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம், சூப்பராக டேஸ்ட் இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம், எப்படி செய்தாலும் இது நல்லாயிருக்கும். இது தாளிப்புக்கு நம்ம ரெண்டு கடுகு, கொஞ்சம் வெள்ளை உளுந்து ஒரு ரெண்டு, அவ்வளோதான். இது வரகரிசி உப்புமா மாதிரியும் இருக்காது, பிரிஞ்சி சாதம் மாதிரியும் இருக்காது. ரெண்டுத்துக்கும் நடுவில் கடுகு உளுத்த மருப்பு போட்டு தாளிச்சிட்டோம். தேவையான இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். மற்றபடி பட்டை லவங்கம் காய்கறி எதுவுமே போடலை. இது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். திடீர்னு செய்கிறதுக்கு இது ரொம்ப அருமையாக வரும். பூண்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருக்குங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய், இது ஒரு வாசனையாக இருக்கும், ஒரு ஃப்ளேவராக இருக்கும், அதனால தான் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் போட பிடிக்காதவங்க ரெண்டு பச்சை மிளகாவே கூட சேர்த்துக்கோங்க. முந்திரி ரெண்டு அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, பெருசாக ஒரு வெங்காயம் எடுத்து அதை நல்லா கட் பண்ணியிருக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும், ஆனால் இந்த மாதிரி ஒரு உணவுக்கு பெரிய வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுது, கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ தக்காளி சேர்த்துக்கேன், ரொம்ப போடலை நான் தக்காளி, ஒரு சின்னதாக ஒரு தக்காளி போட்டிருக்கேன் நான். தக்காளி சேர்த்து தக்காளியை நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் வரகரிசிக்கு நம்ம ஒரு மூணு டம்ளர் தண்ணி வைக்கலாம். நம்ம மூணு டம்ளர் வச்சுக்கலாம். ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் கணக்கு. குக்கரில் வைக்கிறோம், ரெண்டு டம்ளர் போதும்னு சொல்லுவாங்க, அது ஆனால் அவ்வளோ நல்லா இல்லை, அது நறுக்கு நறுக்குன்னு இருக்குது. மூணு டம்ளர் வச்சோமா சரியாக இருக்குது. தேவையான உப்பு கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த அரிசியை கழுவி இதோட சேர்த்துக்கலாம். இது சுத்தமாக கழுவிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம அரிச்சிக்கணும், இல்லைனா இதில் கண்டிப்பாக சின்ன சின்னதாக ஒரு கல் இருக்கும், அது வாயில் பட்டுச்சுன்னா அதை நல்லா இருக்காது, அதனால் அரிச்சிக்கணும். இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது, இது பாருங்கள் ரொம்ப ஈஸி தான். நல்லா தண்ணி கொதிச்சுக்குது. இப்போ நம்ம இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் வச்சு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு கொதி வரட்டும். அதிலாக்க ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். குக்கரை மூடிடலாம். இது வந்து ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும். இல்லை ரெண்டு விசில் எதாவது குழவாகாது, குழவாக வேணும்னு நினைக்கிறவங்க மூணு விசில் கூட விட்டுக்கலாம். ஒரு வயசானவங்க சாப்பிட்ற மாதிரினா நம்ம மூணு விசில் விட்டுக்கலாம், இல்லைனா ரெண்டு விசில் போதும். ரெண்டு விசில் விட்டுட்டு இதை எப்படி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ கேஸ் வந்து ஒரு மூணு விசில் வரட்டும். நம்ம மூணு விசில், அந்த விசில் வர நேரத்தில் நான் எங்களுடைய
கிச்சன் கவுண்டர் டாப் எப்படி வச்சிருக்கன்றத பாருங்க இங்க பாருங்க இந்த ரெண்டுல மிக்ஸி வச்சிருக்கேன் பாஷ் மிக்ஸி ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வெங்காயம் இதெல்லாம் நறுக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ்ல பொண்ணு வாங்கி வச்சிருக்கேன் இது சூப்பரா இருக்கும் இது சின்ன மிக்ஸி அந்த ஜார வச்சு பொடியா கொஞ்சமா வேணும்னா கூட பொடி பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்ப அருமையா இருக்கும் இங்க பாருங்க இது வந்து அஞ்சரை பொட்டி ஒன்பது பொடி இதுல எல்லா பொருட்களும் வச்சிருக்கோம் ரொம்ப அருமையா இருக்கும் இதுக்குள்ள எல்லா தேவையான பொருட்கள் அத்தனையும் வச்சிருக்கிறோம் மளிகை சாமான் ஐட்டங்கள் எல்லாம் எல்லாம் வச்சிருக்கிறோம் இதுக்குள்ளே குக்கர் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கார்னரில் வந்து இது வந்து கடலை எண்ணெய் டிஃபன்ட் ஆயில் நல்லெண்ணெய் ஆலிவ் ஆயில் மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி தூள் உப்பு பெருங்காயம் நெய் கல் உப்பு புளி கொஞ்சமாக தேவைக்கு எண்ணெய் அங்கே விளக்கெண்ணெய் இதெல்லாம் வச்சுருக்கோம் கரண்டி ஸ்டாண்டில் எல்லா கரண்டிகளும் வச்சுருக்குறோம் மற்றும் தேவையான பொருட்கள்லாம் இந்த விதில் வச்சுருக்குறோம் இந்த இடத்துல ஒரு சின்ன மணை போட்டு தோசைக்கல் வச்சுருக்கோம் பாருங்கள் சப்பாத்தி போட ஒன்று தோசை போட ஒன்று முட்டை ஆம்லேட் போட ஒன்று சப்பாத்தி கல் காய்கறி கட் பண்ணுற அந்த போட்டை இதெல்லாம் வச்சுருக்கோம் இதில் காய்கறியெல்லாம் வச்சுருக்குறோம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு இதை வச்சுருக்கோம் இது ஓவன் என் பொண்ணு வந்து அருமையாக கேக் செய்வாள் அதுக்காக அந்த ஓவன் வாங்கி வச்சுருக்கோம் இந்த கிரைண்டர் தான் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணுறோம் சூப்பராக இருக்குங்க கோயம்புத்தூரில் வாங்கினோம் ரொம்ப அருமைங்க லக்ஷ்மி கிரைண்டர் அதாவது லக்ஷ்மி கிரைண்டர் முதல்ல ஆரம்பித்தாங்க பாருங்கள் அந்த கம்பெனி கோயம்புத்தூரில் இருக்கிறப்ப எங்கள் தம்பி வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப அருமையாக இருக்குது இது இது சின்னதாக வீட்டில் நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை இடம் போடுறதுக்காக ஒரு சின்ன தராசு பக்கத்தில் ஃப்ரிட்ஜ் இது பக்கத்தில் இங்கே பெங்களூர் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த ஃப்ரிட்ஜு வாங்கினாங்க ஹையர் மாடல் ஃப்ரிட்ஜ் ஹையர் ஃப்ரிட்ஜு இது சூப்பர் ஃப்ரிட்ஜுங்க இது எல்லாமே இதில் அடங்கிடுது எல்லா ஃப்ரிட்ஜுனையும் ஒரு பக்கம் ஃப்ரீசர் ஒரு பக்கம் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜில் மட்டும் இந்த ஒரு பக்கம் பூரா ஃப்ரிட்ஜு இது ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜு இதில் பாருங்கள் எல்லாமே அடுக்கி வச்சுருக்கேன் நான் இன்னொரு நாள் உங்களுக்கு எல்லாம் க்ளீனாக அடுக்கிட்டு காமிக்கிறேன் இந்த பக்கமும் ஆஃப் வந்து ஃப்ரிட்ஜு தான் இதில் நான் எல்லா மளிகை சாமானும் வச்சுருவேங்க ஒரு பூச்சி போட்டு புழு வராது எல்லா மளிகை சாமானும் மோஸ்ட்லி வாங்குற எல்லா மளிகை சாமானும் இதுக்குள்ள தான் வச்சுக்குவேன் இது இது வேணும்னா இங்க நம்ம வந்து ஃப்ரீசரா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கீழே ஃப்ரீசர் கீழே வந்து ஃப்ரீசருங்க இதுல ஃப்ரீசர்ல என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இங்க வந்து நாங்கள் வாங்கினது ரொம்ப நல்லா காமிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு பாருங்க இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்க ரொம்ப அருமையாக வந்திருக்கு நல்லா இருக்கு அவ்வளோதான் இதெல்லாம் கலந்து கொடுத்துட்டு வந்துதான் எல்லாம் கலந்து கொடுத்துக்கிட்டேன் இது ஒரு இப்போ எங்களுக்கு இரவு உணவு தான் சூப்பராக இருக்கும் இது வந்து மில்லட் ஆண்டா இந்த வருஷம் வந்து அந்த சிறுதானியங்கள் ஆண்டாம் அதனால் வந்து எல்லாருமே வந்து இதை அதிகமாக சேர்த்துக்கோங்க ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு டு மூணு வேளையாவது இந்த சிறுதானியத்தில் பல உணவுகள் செய்யலாம் நான் செய்து காமிக்கிறேன் இது முதல் உணவு இன்றைக்கி சேர்த்துருக்குறேன் இதை எல்லோரும் செய்து பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இப்போ சாப்பிட்லாம் இதில் கொத்தமல்லி போட்டு நான் கலந்துட்டேன் கொத்தமல்லி இருந்ததுன்னா மறுபடியும் அதிகமாக இருந்ததுன்னா இறக்குறப்பையும் மேலே போட்டுக்கலாம் இது மேலேயும் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வேர்கடலை சட்னி செய்திருக்கேன் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் எல்லா காயும் போட்டு மதியானம் ஒரு சாம்பார் வச்சோம் அந்த சாம்பாரையும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவு அனைவரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக ரொம்ப நல்லாயிருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ